உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அந்த பிஸ்னஸை எப்படி நம்ம பண்ணுறது, குறைந்த முதலீட்டில் ஒரு அதிக அளவு நம்ம லாபம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரலாம், நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். அதே போல் உங்கள் வியாபாரம் தொழில் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலோ அல்லது உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நம்மளை தொடர்பு கொள்ள ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா நம்ம நம்பர் அதிலே கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உருளைக்கிழங்கு இந்தியாவிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், இது ரெண்டு மாநிலங்கள் தான். அதுபோக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா இப்படி பரவலாக பயிரிடப்படுகிறது. அனைத்து மாநிலங்கள்லேயுமே இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஓட்டி இங்கே மிக அதிக அளவில் உருளைக்கிழங்கு கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் மலைப்பிரதேசம், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், மற்ற மாநிலங்கள்லாம் சமவெளி பிரதேசங்கள். அதுலேயும் கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்திலே கோலார் அந்த டிஸ்ட்ரிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா அந்த கோலார் கிழங்கு இதுக்கு தான் வருது. நம்மளுக்கெல்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானல் கிழங்குலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். இல்லாட்டி எல்லாமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெய்லி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து காய்கறி வந்து மலேசியா, சிங்கப்பூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா அரேபியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டெய்லி எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் பூராமே இந்த உருளைக்கிழங்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனில் பொதுவாக உருளைக்கிழங்கு விலை, கிழங்கு விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக எல்லா காய்கறி விலையுமே இந்த மழை சீசனில் அதிகமாகிடும், இந்த உருளைக்கிழங்கும் ரேட்டு அதிகமாகிடும். இருந்தாலும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து எப்பயும் போல் நம்ம இது சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மட்டும் ஒரு ஹோல்சேல் வியாபாரிகளை மார்க்கெட்டுகளில் பார்த்து அவங்களுக்கு அப்படியே கைமாற்றி விட்டோம்னா, இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், நார்த் இந்தியாவிலேருந்து திருச்சி கூட வருது, நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா வருது, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப்லேருந்து நிறையா வருது. அது அவங்க நார்த் இந்தியன்ஸ் தான் அனுப்புகிறாங்க பொதுவாக, நம்ம தமிழர்கள் யாரும் அங்கேருந்து அனுப்புகிற மாதிரி தெரியலை. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு பஞ்சாபுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு இந்துருக்கார் வந்தார், அவர் தான் சொன்னார் நான் மதுரை மார்க்கெட்டுக்கெல்லாம் நான் தான் டெய்லி ரெண்டு லோடு மூணு லோடு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம தமிழர்கள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே பண்ணுற மாதிரி எதுவும் தெரியலை. இப்படி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோ இல்லை பஞ்சாப்பில் இருந்தோ லோடு வாங்கிட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பில் நான் நேரடியாக போனதை வச்சு சொல்கிறேன். போன வருஷம் நான் வந்து ஏப்ரல் மாதம் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி 4 ரூபா, லோ குவாலிட்டி 1 ரூபா. அப்போ தான் அங்கே விசாரிக்கும் போது சொன்னாங்க இந்த ரேட்டு வந்து எப்பயும் போல் நீடிக்கும், 2 ரூபா 3 ரூபா கூடும், அவ்வளோதான் இருக்கும், ஒரு 6 ரூபா 7 ரூபாயை தாண்டி போகாது, எப்பயுமே இந்த ரேட்டு தான் இங்கே இருக்கும், எப்பயும் இங்கே உருளைக்கிழங்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும், ஹை லெவலில் மார்க்கெட்டுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் தான் போகும், எங்களுக்கெல்லாம் அதிகமாக 10 ரூபாய் தாண்டி போகாது, அதுக்குள்ளேயே தான் விற்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போயும் நான் விசாரித்த அளவில் அங்கே பார்த்தீங்கன்னா 4 ரூபா 4 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா போய்கிட்டு இருக்கு ஹோல்சேல்லையும். அதனால தான் நீங்கள் பஞ்சாப்பில் இருந்தோ உத்தரப்பிரதேசத்துலேருந்தோ டெய்லி ஒரு லோடு கூட வாங்கிட்டு வந்து விற்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அங்கே 5 ரூபானே வைங்க, ஒரு 5 ரூபா லாரி வாடகைனால, ஏன்னா ரெகுலர் லாரி நம்னோன்னா நம்ம ரெகுலராக லோடு ஏற்றுறோம் சொன்னாலே நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு கூட பேசிக்கிறலாம்.
ஏன்னா அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும், டெய்லி நம்ம கொடுத்துட்றோம்ல, அதனால் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும். ஒரு 5 ரூபா வச்சுக்கோங்க, 10 ரூபா ஆச்சு. இங்கே வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு 10 ரூபா ஆயிரும். நம்ம ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ குறைஞ்சது ஒரு 5 ரூபா லாபம் வச்சுக்கோங்க. ஒரு லோடுக்கு 30 டன், 1.5 லட்சம் ரூபா ஆச்சு. டெய்லி 1.5 லட்சம்னா என்னாச்சு, மாதம் 30 நாளைக்கும் 45 லட்சம் ரூபா ஆச்சு. இதோட நம்மளுக்கு என்ன லாபம் வேணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னது 5 ரூபா லாபம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 6 ரூபா 7 ரூபா லாபம் வச்சுக்கலாம், இல்லை 3 ரூபா 4 ரூபா லாபம் வச்சாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 3 ரூபா 4 ரூபா லாபம் வச்சால் கூட சராசரியாக 1 லட்சம் வந்துடும். அதாவது நம்ம அந்த நார்த் இண்டியன்ஸ் போடுறத விட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 1 ரூபா 2 ரூபா நீங்கள் அந்த ரேட்டுக்கு லாபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் நம்ம வியாபாரிகளுக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும், வாங்கிக்கிடுவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா நார்த் இண்டியன்ஸை தவிர்த்துட்டு நம்ம ஆள்களனால் நம்மகிட்டே வாங்கிக்கிடுவாங்க. நம்ம என்ன ஒரு 1 ரூபா 2 ரூபா குறைச்சி போட்டோம்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கிக்கிடுவாங்க. சூப்பரான பிஸ்னஸ், டெய்லி பண்ணுற பிஸ்னஸ். இதை நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் என்ன, நான் போனதே போன ட்ரிப் பஞ்சாபுக்கு வந்து விதைக்கிழங்கு எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கேன். ஆனால் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, இங்கேருந்து பஞ்சாப் ரொம்ப தூரம் நினைக்கிறாங்க. தூரம் தான், நம்மளுக்கு ஒரு பழக்க வழக்கம் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம இங்கேருந்தே ஃபோன் பண்ணோம்னா அவங்க அங்கேருந்தே லோடு அனுப்பி போட்டுருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அலைச்சலாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு ஒரு லோடுக்கு 1.5 லட்சம் ரூபா கிடைக்கிது அப்படின்னா ட்ரெயின் என்ன ஃப்ளைட்டில் கூட போயிட்டு வந்துடலாம். அதனால் மக்களை, அதாவது நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுக்கு நல்லா ஒரு சிறு முதலீடு போட்டு ஒரு பெரும் லாபம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் எந்த வழியிலையும் நம்ம போய், அதாவது பொய் ஏமாத்துறது இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதிக அளவில் லாபம் ஈட்டி ஒரு நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம், வருமானத்தை ஈட்டலாம். இதுதான் என்னுடைய ஒரு முக்கிய ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இதை மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பிஸ்னஸ் வந்து சூப்பரான பிஸ்னஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுரை திருச்சி சென்னைக்கு டெய்லி நார்த் இந்தியாவில் உருளைக்கிழங்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை மெயினாக மேக் பண்ணுறேன். நீங்கள் குறைஞ்ச லாபம் வச்சாலே 1 லோடுக்கு 1 லட்சம் கிடைக்கும். நீங்கள் அதிக லாபங்கிறது அது 2வதுன்னு வச்சுக்கோங்க. குறைந்த அளவு லாபம் வச்சாலே 3 ரூபா 4 ரூபா வச்சாலே 1 லோடுக்கு 1 லட்சம். அப்போ மாதத்துக்கு என்னாச்சு, 30 லட்சம் ரூபா ஆச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெய்லி 1 லோடு கிடைக்காது, வாரத்தில் 1ஓ 2ஓ கிடைக்கும். அப்படியே வச்சாலும் என்னாச்சு, உங்களுக்கு குறைஞ்சது மாதத்தில் 10 லட்சம் ரூபானாலும் கிடைக்கும். சூப்பரான பிஸ்னஸ். இதை மாதிரி இன்னும் உங்களுக்கு நான் நிறைய பிஸ்னஸ் சொல்கிறேன். நார்த் இந்தியாவில் நிறைய நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட அதிகமாக வீடியோக்கள் தான் நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் இந்த பொருட்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கை கொடுக்கும், வருமானத்தை அள்ளி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, இதில் நம்மளுக்கு அதிகமாக நஷ்டம் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு மிஷினரி வாங்கி போடுங்க, அதை தயார் பண்ணுங்கள், இதை தயார் பண்ணுங்கள் அப்படின்னா மிஷினரி வாங்குறதுக்கு நிறையா முதலீடு பண்ணணும், அப்புறம் அதை தயார் பண்ணுறதுக்கு ஆட்களை போடணும், பிறகு அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங்க்கு நம்ம மெனக்கிட்டு அதை ரொம்ப முயற்சி எடுக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டுடுறோம். அடுத்து என்னென்னா, நம்ம ஒரு வியாபாரியை தான் பார்க்கணும். அது நம்ம இருக்கிற ஊர்லேயே கூட ஒரு ஹோல்சேல் வியாபாரியை பார்த்து பேசினோம்னா, ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை போய் பார்த்து பேசினோம்னா அவரை, சரி அண்ணன் டெய்லி வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு லோடை கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் அந்த வட இந்தியாவிலேருந்து அனுப்புகிறவங்களை விட நம்ம 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா கம்மியாக லாபம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக உங்கள்கிட்டையும் வாங்கிக்கிடுவார். இதை விட நம்மளுக்கு என்ன வேணும், நீங்கள் 1 ரூபா லாபம் வச்சா கூட 1 லோடுக்கு 30,000 கிடைக்கும், 2 ரூபா லாபம் வச்சா 60,000 கிடைக்கும். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 1 ரூபா 4 ரூபா கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களால் ஒரு நல்ல ஒரு
ரீச் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.